இப்போ நேம் வந்து இப்போ வச்சுட்டாங்க, இது வச்ச பேர் இதுதான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் எதையுமே மாற்றலை, இப்படியே வச்சேன், இப்படியே போனேன். அது என்னோடய பிளானட்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி அப்படியே சப்போர்ட் பண்ணி என்னை இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சு, நான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், இந்த மாதிரி ஆறா விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசும்போது, நம்பர்ஸ் விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு இப்போ இது என்ன பண்ணுற மக்கள் எல்லாம் எப்படி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என் பேரை கூட ஒரு ஜே போட்டு கூட ஒரு ஐ போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில். அப்போ என்ன ஆச்சுன்னா, பாபுஜி பாபுஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நானே வச்சுக்கல, அதுவும் நடந்தது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஆறா பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து, இது எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே இப்படி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நான் வைக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய இயற்பெயர் இது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னோடய பேர் இப்படி மாறிச்சு, அதுக்கப்புறம் என் பாபுஜின்னு மாறிச்சு, இப்போ ஆரா பாபுஜின்னு மாறி. இப்போ ஆரா பாபுஜின்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் இந்த பேரை டைப் பண்ணிங்கன்னா, என்னோடய மொத்த வீடியோஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ரிலீஜன், சாரி, இது நம்பர்ஸு, ஆரா எல்லாமே வந்துடும், மைண்டு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இந்த பேர் வந்து இப்போ நான் வைக்கல, இப்போ இந்த பேர் அவங்களே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பேரை நம்ம கால்குலேட் பண்ணும்போது, இப்போ வந்து இது வந்து இயற்கையாக அமைஞ்சது. இப்போ இயற்கையாக வந்து சில பேருக்கு வந்து மக்களாக பார்த்து சில பேர் வச்சுருவாங்க. அப்போது அந்த மாதிரி வைப்ரேஷன் தான் நமக்கு இருக்குது. மக்களால் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற பேராக நமக்கு வரும் அப்படின்றத நான் நினச்சி பார்க்கல, ஆனால் வந்துருச்சு. ஆனால் இந்த பேர் படி தான் இப்போ இந்த பேரை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு, சரி ரைட் ஓகே, இது நல்லது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி சில நபர்களுக்கு நடக்கும். ஓகே, இப்போ சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பேர் வைக்கணும் மக்கள் வேறு பேர் கூட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பேர் வைப்ரேஷன் என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களோட வைப்ரேஷன் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருது. இது பிரபலங்களுக்கு ரொம்ப ஈஸி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேர் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை லக்ஷ்மி பிரியான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது பேர் வச்சுட்டாங்க, ஆனால் இந்த பேரை வந்து லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியா இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டாங்கப்பா, கால்குலேட் பண்ணி நல்ல நம்பரே வருதுன்னு வச்சுங்க, நல்ல ஒரு அஞ்சோ இல்லை ஒன்றோ ஏதோ ஒன்று வருது. ஓகேங்களா? அப்படி வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் நம்ம பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பேரை முழுவதும் நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் அந்த பேருக்கு தன்மை, அந்த பேருக்கு வைப்ரேஷன். இப்போ இந்த லக்ஷ்மி பிரியா எப்படி, லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியான்னு கூப்பிட்டாங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் டபுள் பேர் வைக்கிறது, இந்த மூணு பேர் வைக்கிறதுக்கு சிக்கல் என்னென்னா, முழுவதுமாக உச்சரிக்கணும். ஏன்னா இந்த பேர் வச்சு இந்த நியூமராலஜியில் பண்ணுறதுக்கு பேர் வந்து சப்தசாஸ்திரம். அது சப்தம், சப்தம் சவுண்டு. இதுக்காக தான் இந்த பேர்கள்லாம் அப்படி வர்றது, சரிங்களா? இப்போ அம்மா அப்படின்னா அது ஒரு சவுண்டு, அப்பா அப்படின்னா அது ஒரு சவுண்டு. ஸோ அந்த மாதிரி சப்தம் சாஸ்திரம்னு இப்போ முழுசாக கூப்பிடணும். கூப்பிட்டா தான் இது கால்குலேட் பண்ணி வர நம்பருக்கே ஒரு வைப்ரேஷன், எத்தனை வருது, மூணோ அஞ்சோ ஏதோ ஒன்று. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்க, பாதி பேர் பிரியான்னு கூப்பிடுவாங்க. சரி, நம்ம சும்மா அதை ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்ப்போமே என்ன வருதுன்ட்டு. எனக்கு தெரியாது, நான் இப்போ எடுத்துருக்க பேர் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லக்ஷ்மியை வந்து எடுத்துப்போம், LAKSHMI. எல்னா மூணு, ஏக்கு ஒன்று, கேக்கு ரெண்டு, எஸ்ஸுக்கு மூணு, ஹெச்சுக்கு அஞ்சு, எம்முக்கு நாலு, ஐக்கு ஒன்று. ஓகேவா? இதை மட்டும் கூட்டுங்க. 3 + 1 = 4, 4 + 2 = 6, 6 + 3 = 9, 9 + 5 = 14, 14 + 4 = 18, 18 + 1 = 19. அப்போ 19 வருது. 19 கூப்பிட்டீங்கன்னா ஒன்று, 10 வருது, 10 சேர்த்தீங்கன்னா 1 வருது. ஓகேங்களா? இது 1 வந்தது லக்ஷ்மிக்கு மட்டும். இப்போ பிரியா எடுத்துக்கோ, பிரியா பிக்கு 8, ஆறுக்கு 2, 1க்கு ஐக்கு 1, ஒய்க்கு 1, ஏக்கு 1. அப்போது 8 + 2 = 10, 11 + 12 = 13, 13 வருது. அப்போது 1 + 3 கூப்பிட்டீங்கன்னா 4 வருது. இப்போது இவங்களுக்கு பாருங்கள், நான் சும்மா தான் எழுதுனேன், எனக்கு இது பேர் தெரியாது, லக்ஷ்மி பிரியா நான் எழுதுனேன். ஆனால் என்ன என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது மொத்தத்தையும் கூட்டினா, இந்த மொத்த பேரையும் நம்ம கூட்டணும்னா 5 வந்துடுது. ஸோ அப்போ 5 வச்சுருக்காங்க. ஸோ புத்திகாரகன் உள்ளே சேர்த்துருக்காங்க. அப்போது வந்து பணம் அந்த மாதிரி விஷயங்கள், கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு வச்சு பேர் வச்சுருக்காங்க. ஏதாவது வகையில் பணம் புழங்கிட்டே இருக்கணும், செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி பிரியான்னு கூப்பிட்டா 5 வேலை செய்யும். நீங்கள் லக்ஷ்மின்னு கூப்பிட்டிங்கன்னா 1 மட்டும்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லக்ஷ்மின்னு வாங்க, சில பேர் பிரியா பிரியா பிரியான்னு கூப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, டோட்டலாக வைப்ரேஷன் மாறும். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதாவது பரவாயில்ல, பேர் வச்சுட்டாங்க, சில பேர் லக்ஷ்மின்னு கூப்பிட்றாங்க, சில பேர் பிரியான்னு கூப்பிட்றாங்க, 1-2 பேர் மட்டும்தான் முழுசாக பேர் கூப்பிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடும்பொழுது இந்த டபுள் நேமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூப்பிட்றதுல கொஞ்சம் சிக்கல், சரிங்களா?
இது இல்லாம இவங்களுக்கு ஒரு பெட் நேம் வச்சிருப்பாங்க. இந்த பெட் நேம் வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க, இல்லை அவங்கள கூட வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமின்னு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது லக்ஷ்மியும் கிடையாது, பிரியாவும் கிடையாது, லட்சுன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 3, 1, 4, 3, 5, 6 சரிங்களா. இப்போ இதை கூட்டுங்க, நல்லா இருக்கான்னு பா செக் பண்ணி போனோம். நானே இப்போ தான் பார்க்குறேன். 4, 8, 9, 10, 11, 11, 5, 16, 16, 6, 22 நாலு வந்து நிற்குது, ராகு வந்து நிற்குது. இப்போ லட்சு லட்சுன்னே கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், ராகு தன்மை, ராகுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதுக்கு இந்த லக்ஷ்மி பிரியான வெறும் எழுதுறதுல மட்டும் வச்சுட்டு எங்கேயாவது நம்ம பேரை எங்கே எழுதுறோம், எப்பயாவது எழுதுறோம். ஆனால் நமக்கு மெயின் என்னென்னா இந்த சப்தசாத்திரத்தில் கூப்பிடுறது தான் சரிங்களா. இப்போது அதனால் என்னென்ன பாரு, இவங்களாக ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னா இப்போ ராகுல போய் நிற்கிது. இது ஒரு லக்ஷ்மின்னு கூப்பிட்டா கூட ஒன்று, சரி சூரியனாக சப்போர்ட் இருக்கலாம். இல்லை பிரியான்னு கூப்பிட்டா அது நாலு தான் வருது, சேர்த்து கூப்பிட்டா தான் அஞ்சு வருது சரிங்களா. அந்த அஞ்சுக்கு தான் பேர் வச்சுருக்காங்கன்னா பெட் நேம் வச்சு ஒன்று கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது. சில பேருக்கு வந்து பெட் நேம் அவங்களே அமைச்சுப்பாங்க, சில பேர் மட்டும்தான் அவங்களுடைய புனைப்பெயரில் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இயற் பெயர்னு ஒன்று இருக்கும், இயற்பெயர் இதாக இருக்குன்னு நேச்சுரல் நேம். இப்போ புனைப்பெயரில் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாலி ஐயா இருக்குல்ல, வாலி ஐயா வந்து புனைப்பெயர், வாலின்றது புனைப்பெயர், அவருடைய பேர் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி கண்ணதாசன்றது புனைப்பெயர், அது கண்ணதாசனோட ஒரிஜினல் நேம் கிடையாது, கண்ணதாசன்றது அவங்க புனையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து கல்கின்னு வச்சுருக்காங்கன்னா அவங்க புனைப்பெயர் வச்சுருக்காங்க. அந்த புனைப்பெயரில் தான் ஃபேமஸ் ஆகிடுவாங்க பயங்கரமாக. அப்போது ஒரிஜினல் நேம் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி புனைப்பெயர் வச்சு வெளியில் பிரபலம் ஆவாங்க. இப்போ வந்து எந்த பர்சனாலிட்டிஸ் வேணால் எடுத்துக்கோங்க, அப்படி புனைப்பெயரை வச்சு மேலே போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ அதனால் இந்த இயற்பெயருக்கு சைன் போடுவாங்க, ஆனால் புனைப்பெயரில் ஃபேமஸ் ஆவாங்க. அப்போ அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும். அந்த மாதிரியும் சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மொத்தமாக உங்களுடைய பேரையே போய் நீங்கள் கெசட்டில் மாற்றுறதுக்கப்புறம் தான் வைப்ரேஷன் நடக்கும் அப்படின்லாம் நினைக்கவே இருக்காங்க. உங்களுக்கு லக்ஷ்மி பிரியான்னு பேர் இருக்குது. இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவரது வந்து இதான் ஸ்பெல்லிங்னு வச்சுக்கோங்க. அவர் இப்படி தான் பேர் வச்சாங்க. இது வந்து சினிமாக்காக ஒரு வைப்ரேஷனுக்காக பேர் வச்சாங்க. ஆனால் அவரோட ஒரிஜினல் நேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, சிவாஜி ராவ். அவர் சைன் போடுறதே இப்போ சிவாஜி ராவ் தான் போட்டுட்ருப்பார். ஆனால் புனைப்பெயரில் அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்டு கூட உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே பயணிக்கலாம். ஸோ அந்த விஷயம்லாம் இந்த பேரில் இருக்குது. சரி, இப்போ அடுத்ததில் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் சொல்லிடுறேன். நம்மளுடைய யூனிவர்ஸு, நம்மளுடைய இறை ஆற்றல், நம்மளுடைய பிரபஞ்சம் எல்லாமே வந்து நம்மளுடைய பாருங்கள் எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை. நம்ம தேதிகளில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது எந்த ஆன்மா எந்த குடும்பத்தில் வந்து உடல் எடுக்கணும், எந்த உடலில் எந்த குடும்பத்தில் வந்து உயிர் கொடுக்கணும், உடல் எடுக்கணுன்றதெல்லாம் ஏற்கனவே யூனிவர்ஸால் ஆகாஷிக் ரெக்கார்டில் டிசைட் பண்ண ஒரு விஷயம், ஆகாய பதிவேட்டில் ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி கர்ம விடைகளுக்கு ஏற்று அந்த மாதிரி இப்போ குடும்பங்களில் தான் பிறப்பெடுக்கும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. அதை வந்து நான் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் வந்து போட்டு காமிக்கிறேன். அதாவது அப்பா அம்மா பையன் பொண்ணு இந்த நாலு டேட்டை நாலு பேர்த்து போடுறேன் பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராசி நட்சத்திரம்லாம் பார்த்தெல்லாம் போயிட்டு வந்து குழந்தை டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடக்குது, நம்ம நாட்டில் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பேன் நானே. எப்படி தான் நீங்கள் என்ன தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன தான் பண்ணாலும் அதில் மிராக்கல் என்னென்னா அவங்க அப்பா அம்மா அவங்களோட அதாவது அப்பா அம்மாவோட மேக்ஸிமம் நம்பர் டேட் இருக்கு இல்லையா, டேட்டோ இல்லை வந்து விதி எண்ணோ பிறப்பு எண்ணோ கிழமை எண்ணோ ஏதாவது ஒரு பிளானட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்தே கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் பயங்கரமான ஒரு மிராக்கல். இது வந்து நியூமராலஜி மெத்தடில் மட்டும்தான் இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சார் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு இறுதியாக அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லை வந்து நீங்கள் ஃபோனும் பண்ணலாம், நம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த விதியை வந்து மதியாள வேலைனா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் லோகோலாம் பண்ணுறோம் ஹியூமனுக்கு மனிதனுக்கே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும். நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பாருங்கள், இதை கொஞ்சம் நீங்களே கூட அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்பா பிறந்த தேதி எழுத போகிறேன், ஒரு அம்மா பிறந்த தேதி எழுத போகிறேன், அவங்களுடைய குழந்தைங்களோட பிறந்த தேதியும் எழுத போகிறேன். எது எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதெல்லாம் மாற்றவே முடியாது, எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிடும் அந்த ஃபேமிலிக்குள்ளே. ஏன்னா அந்த மாதிரி தான் கர்மா பதிவு எடுத்துக்கிட்டு தான் குழந்தை வந்து அந்த தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கரு மூலயமாகவே இல்லை விந்தணுக்கள் மூலயமாகவே அந்த உயிர்த்தன்மை போய் அது கருவாக மாறி அது குழந்தையாக மாறுதே தவிர யாராலையும் தடுக்க முடியாது. அதன்படி தான்
நம்மளுடைய பிறப்பு எல்லா ஜென்மங்களிலும் நம்மளுடைய பிறப்பு அதன்படியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நான் சொல்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள், நான் சில டேட்ஸ் எழுதுகிறேன், எது எது கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோட பேர் டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அண்ணன் தம்பி டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு, அவங்க யார் யாருக்கெல்லாம் பயங்கரமாக பிளானட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்லிங்க் ஆகுதுன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கவுனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது அதாவது இது வந்து ஒரு கணவனுடைய ஒரு தந்தையுடைய தேதி, சரிங்களா? இது வந்து இது ஒரு தாயோட தேதி, தேதி மாதம் வருடம், ஓகேங்களா? இவங்க குழந்தை பிறப்பு வந்து தந்தை தாயை வச்சு குழந்தை எந்த தேதி எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இருந்தாலும் நான் பிறந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துக்கிறேனே, ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து தந்தை, இந்தம்மா தாய். ஸோ இவங்களுடைய குழந்தைகள் ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைக்கான தேதியும் நான் எழுதுகிறேன். ஒன்று, ரெண்டாவது வந்து இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பிறப்பியன், கிழமையன், விதியன் இது மூணு மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு யார் யார் எப்படி எப்படிலாம் லிங்க் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தந்தையோட பிறப்பியன் அப்படின்னா இதை கூட்டினீங்கன்னா கொஞ்சம் கீழே எழுதிப்போம். இப்போ கூட்டுறோம், இது பிறப்பு என்ன இதெல்லாம் கூட்டணும் இல்லையா? அப்போ 29 கூட்டினீங்கன்னா 11 வரும், 11 கூட்டினீங்கன்னா 2 வரும். ஸோ இவங்களோட பிறப்பு எண் வந்து 2, ஓகே? இது வந்து பிறப்பு எண். அடுத்து இவங்களோட டெஸ்டினி இது மொத்தமும் கூட்டினீங்க அப்படின்னா கூட்டி பாருங்கள், 2 + 9 = 11, 11 + 7 = 18, 18 + 9 = 19, 19 + 9 = 28, 28 + 7 = 35, 35 + 7 = 42, 42 வருது. அதாவது விதியன் வந்து 42 வருது டோட்டலாக கூட்டினீங்கன்னா. அப்போது விதியன் வந்து 6, 4 × 2 கூட்டினா 6 வந்துருக்கு. இவர் என்ன கிழமையில் பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியலை, நீங்கள் கால்குலேட் பண்ணி இப்போ கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு 29/07/1977 போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு DAY டே அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா தேதி வந்து இது வந்துடும், கிழமை வந்துடும். இவர் பிறந்தது வந்து ஃப்ரைடே, வெள்ளி. அப்போ வெள்ளினா என்ன நம்பர் வரும்? வெள்ளினா 6, விதியனில் ஒரு 6, பிறப்பு எண்ணில் ஒரு 6, அப்புறம் கிழமையனில் விதியன் விதி பிறப்பு எண் 2, அதாவது சந்திரன், ஓகேவா? சந்திரன், விதியன் 6 சுக்கிரன், கிழமையன் 6 சுக்கிரன். இது இதை மட்டும் எடுத்துப்போம், நம்ம கதியனுக்குலாம் போவோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து 2, 6, 6 மூணு நம்பர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இவருக்கு. இவங்களுக்கு பாருங்கள் தாய், இவங்களுக்கு என்னென்னா இது கூட்டினீங்கன்னா 7, மொத்தமும் கூட்டினீங்கன்னா கூட்டி பாருங்கள் 7, 7 × 3 = 10, 10 × 1 = 11, 11 = 20, 28 கூட்டினா என்ன வருது? 1. அப்போது இது பிறப்பு, இது விதி, விதி வந்து 1, சரிங்களா? இவங்க பிறந்தது வந்து இது அப்படியே டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வரும், செவ்வாய்க்கிழமை வந்துடும். சரி, இப்போ அடுத்து வந்து இவர் இந்த அவங்களோட பிள்ளைகள் வரப்போகிறோம். பிள்ளைகளை கால்குலேட் பண்ணால் அது 1 இருக்குல்ல, அதே 1 அப்படியே 1, இது பிறப்பியன் அப்படியே இதை கால்குலேட் பண்ணுவோம். நான் 1னா 1 எழுதிக்கலாம். இதை மொத்தமாக கூட்டினீங்கன்னா விதியன் வந்து 8 வரும், 1 இது 8 வந்துடும்.
இவங்களோட கிழமை பார்த்தீங்கன்னா சண்டே, அதுவும் ஒன்று. அதாவது கிழமை வந்து ஒன்று, சண்டே தான் இந்த அம்மா பிறந்தாங்க, கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒன்று வந்துடும். அடுத்து இவரை கூட்டினீங்கன்னா 6+1 கூட்டிங்கன்னா இவர் பிறப்பியன் வந்து 7. டோட்டலாக கூட்டினீங்கன்னா விதியன், விதியன் டோட்டலாக கூட்டி பாருங்கள், 6+1 7, 7+4 11, 11+2 13, 13+7 20, 20 2. இவர் பிறந்தது வந்து திங்கள், மண்டே, மண்டே பிறந்தார். ஸோ மண்டேனாவே 2 தான். இப்போது இவங்க இந்த பிறப்பியன் 2, 6, 6, 7, 1, 9, 1, 1, 8, 7, 2, 2. இப்போ என்னென்னா யார் யார் தாய் தந்தை எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். தாய் தந்தை கனெக்ட் ஆகிறாங்கன்னா அவர் யார் கனெக்ட் ஆகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போது தந்தையோட பிறப்பியன் 2, இந்த 2 எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக எங்கே போகுதுன்னா அவருடைய மகனுடைய கிழமை இன்னும் 2, அதே மாதிரி அவருடைய விதின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர், டெஸ்டினி நம்பரும் 2. இப்போ அப்பாவோட 2 வந்து இங்கே போய் 2 கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த அம்மாவோட 7 இருக்கு பாருங்க, இந்த அம்மாவோட 7 என்ன பண்ணுதுன்னா நேராக போய் இந்த இடத்துல 7 இது ஒரு இன்னம்மாவோட பிறப்பு எண்ணும் அவரோட பையனுடைய பிறப்பு எண்ணும் 7 போய் கனெக்ட் ஆகுது, சரிங்களா? அடுத்து இது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 8 இருக்கு. இவங்களோட விதியன், தாயோட விதியன் குழந்தையோட பிறப்பெண்ணோட கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி கிழமை எண்ணோட கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த 8 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 மட்டும் தான் இங்கேயுமே கனெக்ட் ஆகல, அதே மாதிரி 6 மட்டும் இங்கேயும் கனெக்ட் ஆகல. அப்போ பாருங்க, தாய் தந்தையோடைய பிறப்பு எண்ணோ விதியெண்ணோ கிழமை எண்ணோ கண்டிப்பாக அவங்களோட குழந்தைங்களுக்கும் வரும், வந்தே ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் 95% நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அதுவும் அம்மா அது கனெக்டே ஆகலை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பாவோட அப்பா, அதாவது இந்த தந்தையோட அப்பா இருக்கார் இல்லையா, இவரோட தாத்தா பாட்டி இருக்காங்க, தாத்தா பாட்டியோட நம்பர்ஸ் டேட் ஆஃப் பர்த்டே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பேரணி. இங்கே இந்த கர்ம விதிகள், இவங்களோட கர்ம வினைகள் உங்களுக்கு வரும், இவங்களோட கர்ம வினைகள் உங்களுக்கு வரும்ன்றதால இப்படி மேட்ச் ஆகும். அப்போ இதை வச்சு நம்ம சில கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் கணவன் மனைவி இருக்காங்க, உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இவங்களோட கர்ம, இவங்களோட நம்பர்ஸ் எதுவுமே சப்போர்ட் ஆகலைன்னு வச்சிங்களேன், அப்போ இவங்களோட கர்ம பதிவுகள் அவங்களுக்கு பாதிக்காது. இவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க இதில் கண்டிப்பாக அவங்களோட டேட்டோட அவங்களுடைய விதியன் பிறப்பியல் கிழமையில கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கனெக்ட் ஆகவே ஆகும். நீங்கள் பண்ணி பாருங்கள், பயங்கர மிராக்களாக இருக்கும். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட தாய் தந்தை அவங்களோட குழந்தைகள் வச்சு இந்த மாதிரி லைஃப் நம்பர், டெஸ்டினி நம்பர், டே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா யார் யார் கர்மா பாருங்கள், இந்த தந்தையோட கர்மா 2, சரிங்களா? அந்த 2 இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் இந்த பையனை கனெக்ட் ஆகுது, சாரி 2 இடத்துல கனெக்ட் ஆகுது. ஆனால் அப்புறமா இந்த அம்மா அவங்களோட தாயோடது அவங்களோட லைஃப் பிறப்பியனில் கனெக்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து தந்தை தாய் 2 பேருமே, தந்தை தாயோட 2 பேர் கர்ம வினைகளும் இவர்கிட்ட இருக்குது, இவரோட பையன்கிட்ட இருக்குது, கனெக்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயோடது மட்டும்தான், அதாவது 1 நேராக கனெக்ட் ஆகுது. வேறு ஏன் பாருங்கள், தந்தையோடது கனெக்டே ஆகலை இங்கே, தாயோட கனெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ 8 வந்துருக்குல்ல, இந்த 8 எங்கேருந்து வந்துச்சு, யாருக்குமே இல்லை. ஆனால் அந்த 8 வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இவங்களோட பாட்டி இருக்காங்களே, அதாவது தந்தை வழி அம்மா இருக்காங்களே, தந்தை வழி தந்தையோட அம்மா, அவங்களுடைய லைஃப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 26, அதாவது அவங்களோட பிறப்பியன் வந்து 26. அப்போ 26 கூப்பிட்டா 8 வந்துருக்கு. இது ஒன்று சப்போர்ட் பண்ணுது, சரிங்களா, அவங்களோட பாட்டியோடது. அதே மாதிரி இந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா இருக்காருல, அவங்க அப்பா வந்து பிறந்த தேதி 28. அப்போ 28 வரும்போது 1 வந்துருது. இப்போ அந்த 1 வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ என்னென்னா தாத்தாவோட 1 பாட்டியோட 8 கனெக்ட் ஆகி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அது இல்லாமல் அவங்களோட அம்மாவோட விதி என்ன, இவங்களோட கிழமை என்ன வந்திருக்கு. ஆனால் தந்தையோடது இங்கே உள்ளே வரல, தந்தையோடது மகனுக்கும் தாய் தந்தையோட சேர்ந்து மகனுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோடது தந்தையோட அப்பா அம்மாவோட விதியன் பிறப்பியனோட கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ இவங்களுடைய கர்ம வினைகள் இவங்கக்கிட்ட இருக்குது, சில தன்மைகள் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்க தன்மை இவங்கக்கிட்ட இருக்குன்னு சில விஷயங்கள் அர்த்தம். இதெல்லாம் வந்து பயங்கர மிராக்கிள்ஸ், நிறைய பேருக்கு அங்கேயே அங்கேயே மேட்ச் ஆகிடும். சப்போஸ் அப்பா அம்மாவோட மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக அவங்களோட தாய் வீட்டு அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மாவோ இல்லை தந்தை வீட்டு அப்பா அம்மாவோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் அவங்களாம் தேதியெல்லாம் தெரியல அப்படின்னு, என்னோட அப்பா அம்மா தேதியெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க. உங்களோட சகோதரர்கள் இருப்பாங்கள, உங்கள் சகோதரர்களோட டெஸ்டினி ஏதாவது லைஃப் நம்பர் டெஸ்டினி நம்பர் கனெக்ட் ஆகிடுச்சுனாவே உங்கள் அப்பாவோடது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது என்னென்னா, நீங்கள் விதிப்படி தான் பிறகு விதின்னு சொல்கிறோம்ல, இதுதான் இந்த குழந்தை இந்த குடும்பத்தில் இந்த நம்பர், அப்பாவுக்கு இந்த நம்பரு அம்மாவுக்கு இந்த நம்பரத்தோடு தான் இது பிறந்தாகணும் அப்படின்னா அது விதி. அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் தேதியை மாற்றி போட்டாலும், அதாவது நீங்கள் குழந்தைய வந்து அபார்ட் பண்ணணும்னு நினச்சி, அதாவது வந்து மீறி தள்ளி போட்டு வந்து பிறந்தாலும்,
இல்லை வந்து நீங்களாக வந்து ஆப்ரேட் பண்ணி சில நேரம்லாம் பார்த்து ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து நீ எப்படி எடுத்தாலும் இந்த நம்பர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து உள்ளே மாட்டிப்பாங்க. இதை இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கால்குலேட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மாதிரி யாருக்காவது நடந்துருந்தாலும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இதில் எண்ணில் ரொம்ப ஈஸி, இது இது பெரிய ரொம்ப கஷ்டப்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இல்லை, ரொம்ப ஈஸியான சாஸ்திரம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ரொம்ப பெரிய கால்குலேஷன் கிடையாது. மெயின் என்னென்னா அந்த குணங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த குணங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பிளானட்ஸுக்கான குணங்கள் என்னன்றதெல்லாம் நம்ம கிளாஸில் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதே மாதிரி தொழில்கள் எல்லாமே இதில் உள்ள அடக்கமாயிடும். அதே மாதிரி இதில் ஹெல்த்தும் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றுக்குன்னா என்ன என்ன ஆர்கன் பாதிக்கப்படும் உள்ளுறுப்புகளில், டூக்குன்னா என்ன ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும், இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஹெல்த் ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் டோட்டலாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய ஜெம்ஸ்டோன்லேருந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்க, ஜெம்ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், என் தனிப்பட்ட கருத்து நான் சொல்லிடுறேன். உலகத்தில் பல கிரகங்கள் இருக்குது, அதில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம், 9 பிளானட்ஸ்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் நம்ம நம்பர் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு கல் தான் நிறைய சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு ஜெம் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி மாற்றிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி மாற்றி எந்த சக்தி வேணுமோ அந்த சக்தி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் என்னுடைய முறைப்படி என்னுடைய கருத்துப்படி நான் சஜஸ்ட் பண்ணேன்னா ஒரே ஒரு ஜெம்மு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா 2 சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கிரகங்களே என்ன பண்ணணும்னா ஒரு கிரகமும் பல லட்சம் கிலோமீட்டர் பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, இது எதுவும் கிட்ட வராது. கிட்ட வந்துச்சுன்னா பிரளயம் வந்து நிறைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். அப்போது இந்த கிரகத்தோட தன்மை இருக்கக்கூடிய கல் எப்படி வந்து பக்கத்தில் பக்கத்தில் நம்ம போடும்போது என்ன நடக்கும், கிரகமே தூரம் தூரமாக இயற்கையால் படைக்கப்பட்டிருக்க போது நான் ஒரே ஒரு ஜெம்ஸ்டோன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன், யாராவது ப்ரெஷியஸில் நான் சொல்கிறது கிரகங்களில். இது உபகரண கற்கள்னு சொல்லக்கூடிய செமி ப்ரெஷியஸில் வேணால் இன்னொன்று சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது தன்மை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூபி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரி, இப்போ பேர்ல் சப்போர்ட், இது வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன், முத்து முத்து வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன். இப்போ இதை நான் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறேன், இது வந்து ப்ரெஷியஸில். செமி ப்ரெஷியஸில் என்ன பண்ணலான்னா மூன் ஸ்டோன் சப்போர்ட் பண்ணும், இது மூணு ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரே தன்மை தான், இது வந்து உபகரண கிரகங்கள், இது உபகரணங்கள் ப்ரெஷியஸ், இது செமி ப்ரெஷியஸ், இந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர நீங்கள் முத்து ஒன்று ராகு கோமேடு கோமேதம் ஒன்று இல்லை மரகத பச்ச ஒன்று கனக பச்சை அது ரெண்டுமே அப்படி போடும்போது என்ன ஆகுனா வைப்ரேஷன் டோட்டலாக மாறும். இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இப்போது இந்த நியூமரலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்குரி சாஸ்திரத்தை வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜெம்ஸ்டோன் என்ன, உங்களுடைய எஜுகேஷன் என்ன, எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், எப்படி என்ன படிக்கலாம், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்லேயே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டா இல்லை அப்ராடு, அதாவது அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாடு பயணம், அப்ராடு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இந்த விஷயமா நம்ம கணிச்சிக்க முடியும், நீங்கள் கணிச்சிக்க முடியும். அடுத்து உங்களுடைய ஹெல்த்தெல்லாம் பெரிய சாப்டர், நான் உங்களுக்கு இதில் விளக்க சொல்ல முடியாது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது நேரடியில் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். ஹெல்த்து விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கான ஹேபிட்ஸும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஹெல்த் செக்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹிந்துஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிலீஜன் பேஸ் பண்ணி அப்போ வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிங் வந்து என்னென்னா உங்களுக்கு எந்தெந்த காட்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால காட் எடுத்துக்கலாம், இதில் காடு கண்டுபிடிச்சிக்கலாம். சில நான் வந்து சித்தர்களும் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், காடு சித்தர். அப்புறம் வந்து உங்களுடைய டே எந்த பெஸ்ட்டு டேஸ் இருக்கும், அப்போது வந்து பெஸ்ட்டு கலரு, சாரி நாட் பெஸ்ட்டு, எனர்ஜி டே, எனர்ஜி கலர், எனர்ஜி டைரக்ஷன், இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி நம்பர்ஸ், எந்தெந்த நம்பர்ஸ் கூட இருந்தால் அந்த விதியை மதியால் மாற்ற முடியும் அப்படி விஷயம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் நம்ம வந்து மொத்தமும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம், ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவோம்.